உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் சார், பார்த்து பேசுங்க. நீ எங்க அப்பா வரைவ, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? வெள்ள போடா, வெள்ள போடா. என்ன தைரியம் உனக்கு? பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு துப்பு இல்ல. அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு யமுனாவை அட வர்றீங்க? அங்க யமுனா சாகர வரைக்கும் போறாங்க, இங்க உங்களுக்கு கோவம் வேற வருதா? வெற்றி என்ன கொண்டு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கடவுளே, என் பையன் ஏன் கண்ணு முன்னாடியே அடி வாங்கிட்டு இருக்கான்? இந்த ரவுடி பையன்கிட்ட என் பையன் எத்தனை முறை அடி வாங்குவானோ? உங்க பொண்ணு என்னைக்கு பார்க்க வந்தப்போ அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்ச, இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் கார்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஐயோ என்னடா இதெல்லாம்! என் பையன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அவனை போய் மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். கார்த்திக் சார், நல்லா சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில யமுனா கடுத்து வேற யாருமே கிடையாது. இன்னொரு தடவை அவ கூட சுத்தின, இவ கூட சுத்தினு கேள்விப்பட்டேன், அங்கேயே உன்னை வகுந்துருவேன். நீ யாரா என்ன வகுறதுக்கு? இப்ப சொல்றா, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறா. யமுனா சந்தேகப்பட்டால அந்த பொண்ணு கிடையாதுரா. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எப்போ நீ இவ்வளவு தூரம் சொன்னியோ, இப்ப சொல்றேன், வேற ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணி காட்டல, நான் காட்டிலடா. என்ன தம்பி பேசுறீங்க? சேலஞ்சா? சரி, அதையும் பார்ப்போம். எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்கன்னு நாங்க பார்க்க தானே போறோம். பாரு, நல்லா பாரு கார்த்திக். இப்போவாவது உனக்கு ரோஷம் வந்துச்சேப்பா, அது போதும். டேய் வெளியில போடா. டேய் டேய் வெற்றி தம்பி, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அம்மா, இவங்களுக்கு போய் பயப்படுறீங்க? நான் இருக்கம்மா, நான் இருக்கிற வரைக்கும் யமுனா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேய் போடா வெளியில. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.